ஜெய் ஸ்ரீராம். ஆஸ்கார் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கத்துடன் இன்றைய 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் பஞ்சாங்க ரகசியங்களையும் பார்க்க காத்திருக்கிறோம். 10/3/2023 கிழமை வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடம் சுபக்கிருது வருடம். தமிழ் மாதம் மாசி மாதம் 26ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம். 60 நாளிகை சித்திரை ஃபுல்லாக இன்னைக்கு சித்திரை தான். இன்றைய திதி திருதியை திதி. சாயங்காலம் 9:44 வரைக்கும், அதாவது நைட்டு 9:44 PM. இன்றைய யோகம் விருத்தி நாம யோகம், சாயங்காலம் 7:52 வரைக்கும். விருத்தினா என்ன சார், உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு விஷயம் பெருசாகிறதுக்கு பேர் விருத்தி, அது சம்பந்தமான எந்த காரியம் செஞ்சாலும் விருத்தி. கரணம் வணிசை கரணம், ராகுகாலம் 10:30 யமகண்டம் மாலை 3:45, குளிகை காலை 7:30 நல்ல நேரம் காலை 6:00 மத்தியானம் 1:30 சாயங்காலம் 5:00. இன்றைக்கி சித்த யோகம்தான், பிரம்ம கல்பாதி. இன்றைக்கி என்ன நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம். அப்போ வந்து சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்கும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாத்துக்கும் சந்திராஷ்டமம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். இன்றைய திருக்கணித பிரகார கிரகநிலை, மேசத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரன், துலாத்தில் கேது, கும்பத்தில் சூரியன், புதன், சனி, மீனத்தில் குரு, சுக்கிரன். முயற்சி திருவினையாக்கும் நிஜமாதான், ஆனால் வாய்ப்பு வாழ்க்கையே ஜெயிக்க வைக்கும். முயற்சி எல்லாத்தையும் தான் இருக்குது. இந்த உலகத்தில் யார்கிட்ட முயற்சி இல்லைன்னு சொல்லுங்கள். மூச்சு விடுறதில் ஆரம்பிக்கிற முயற்சி எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்குது. முயற்சிங்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில் யதார்த்தமாக எல்லோரும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் வாய்ப்பு தான் வெற்றியை கொடுக்கறது. முயற்சியும் வாய்ப்பும் சந்திக்கும் நேரத்தில் அதிர்ஷ்டம் என்ற வார்த்தையை வாங்கிக் கொள்கிறான் மனிதன். உண்மையா இல்லையா? அந்த முயற்சிக்கும் அந்த வாய்ப்பிற்கும் 9 கிரகங்களே காரணம் என்பது என் அனுபவம். மேஷ ராசிக்கு இன்றைய தினம் புதிய ஆனந்தத்திற்கான வழி ஏற்பாட்டுக்களை செய்து கொள்வார்கள். பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். அவர்களால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். மனம் உறுதியடையும். வாழ்க்கையில் தெளிவான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். வெற்றி நிச்சயம். ரிஷபராசி நண்பர்களுக்கு எண்ணம்தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. உயர்ந்த எண்ணங்கள் வேண்டும். வள்ளுவன் சொன்ன மாதிரி ஒல்லுவதெல்லாம் உயர்வுள்ளல். நினைக்கிறதெல்லாம் நல்லா நினைக்கணும், நல்ல சூப்பராக இருக்கணும், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்துக்கு வரணும், நாம் ஒரு பெரிய இடத்துக்கு போகணும், மற்றவங்களை ஜெயிக்க வைக்கணும், அந்த ஜெயிக்க வைக்கிறதுக்கு நாம் ஒரு பெரிய ஜெயிக்கிறவனாக இருக்கணும். இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய கிரகம் சூரியன். அந்த சூரியன் இன்று உங்களுக்கு சரியான ஸ்தானத்தில் இருப்பதனால் நல்ல நிலைமைக்கு உங்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் முன்னேற்றமும் வந்து சேரும். மிதுன ராசி நண்பர்களுக்கு உடலில் இருந்து வந்த சோர்வு அகலும். மிதுனம்னாலே என்னன்னு கேட்டிங்கன்னா, கழுத்துக்கு கீழே இந்த நுரையீரல் பகுதிக்கு பேர் மிதுனம்னு பேர். நுரையீரல், இதயம். மிதுனத்தில் ஒரு கிரகம் இருந்தால் லவ் வரும். பாவ கிரகம் இருந்தால் அந்த லவ்னாலே அவன் மண்டகாஞ்சி டென்ஷன் ஆகி போவான். மிதுனந்தான் இணைக்கும் பாலம், கனெக்டிங் பீப்புள், தட் இஸ் கால்டு ஜெமினி. ஒரு மனிதனை ஒரு மனிதன் தொடர்பு கொள்வதற்கு ஜெமினி. மிதுனத்தில் பாவ கிரகம் இருந்தால் லவ்னாலே பிரச்சனை வரும். மிதுனத்தில் நல்ல கிரகம் இருந்தால் அந்த லவ்னாலே வாழ்க்கையில் முன்னேறுவான். உங்களுக்கு பாவ கிரகம் இருக்காம நல்ல கிரகம் இருக்கான்னு எனக்கு தெரில, பட் ஆனால் மிதுனம்ங்கிறது காதல். அதுக்கு பேரே காமத்ரிகோணத்தில் முதல் கிரகம்னா முதல் ராசி வீடு. 3/7/11 முதல் 3. அந்த மாதிரி மிதுனத்துக்கு வந்து அஷ்டமசனி விலகிடுச்சு. இப்போ என்ன உங்களுடைய கேள்வி? அஷ்டமசனியில் கூட கொஞ்சம் நல்லா இருந்தேன் சார், இப்போ கொஞ்சம் ரொம்ப தலைவலிக்குது சார்ங்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக சிவபெருமானை வணங்கிக் கொள்வதும் ருத்ராட்சம் அணிவதும் நன்மை தரும். கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் அட்டமத்து சனி எங்களை கஷ்டப்படுத்துது சார். இதெல்லாம் போய் நான்லாம் நம்ப மாட்டேன். ஏன்னா என்னை சுற்றி நிறைய கடகராசிக்காரர்கள் நன்முகமாக வாழ்க்கையில் முன்னேறும் விதத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். வேலை இல்லாத நிறைய பேர் இன்றைக்கி வேலை கிடச்சிருக்கு, வெளியூரில் வேலை கிடச்சிருக்கு. என்ன சம்பாத்தியம் குறைவாக இருந்தாலும் வேலை கிடச்சிருக்கேங்கிற நிம்மதி, பயப்பட வேணாம். அட்டமாதிபதி அட்டமஸ்தானத்தில் நிற்க விபரீத ராஜயோகம் ஏற்படும், நல்லாயிருக்கும். குழந்தைகள் வழியில் ஏற்பட்டு வந்திருந்த கஷ்டங்கள் தீரும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் மகிழ்ச்சி, நல்ல முன்னேற்றம். சொன்ன சொல் காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். மனதில்
தெய்வீக நம்பிக்கை அதிகரிக்கும் அருள்மிகு முருகப்பெருமானின் அருள் பூரணமாக இருக்கிறது. கன்னிராசி அன்பர்களுக்கு கடன் வசூலாகக்கூடிய சூழ்நிலை. ஒருத்தன் கொடுத்தன் சார், இன்னும் வரவே இல்லை சார், கேட்டு பாருங்கள் சார், இந்த தடவை கிடைக்குமா சார், கிடைக்கிறதுக்கு எதாவது வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி கேட்கலாம். இல்லை போனே எடுக்க மாட்டேங்கிறான் சார், எப்படி சார் கிடைக்கும், ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரு பார்க்க கோடி புண்ணியம், குரு பார்க்கிறது உங்கள் ராசியை கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும், மனதில் தெம்பு வரும். துலா ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் பணியிட மாற்றங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சில பேர் பார்த்திங்கன்னா வேலையை மாற்றி இடத்த மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. சென்னையிலேருந்து நான் பெங்களூர் போயிடுறேன், பெங்களூர்லேருந்து ஹைதராபாத் வந்துடுறேன், குடும்ப சூழ்நிலை காரணமாக, மருத்துவ சம்பந்தமாக, அல்லது ஏதாவது ஒரு எனிதிங், தேர் வில் பி எ சேஞ்ச் பிகாஸ் ஆஃப் செவன்த் ஹவுஸ் இஸ் ஸ்டாண்டிங் இன் ராகு. ராகு தான் உட்கார்ந்துருக்கார். ராகு உட்கார்ந்துருக்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஜென்மக்கேது பணி இடமாற்றங்களுக்கு வாய்ப்பை தரும். முன்னேற்ற பாதையில் ராகு அழைத்து செல்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வெடியல் வாழ்க்கை, விதியின் வழி வாழ்க்கை செல்கிறது. எல்லா ராசிக்கும் அப்படித்தான். விதி மதி கதின்னு சொல்லுவாங்க. விதினா என்னென்னா உங்களுக்கு தெரியும், லக்னம், அதுக்கு பேர் விதி. மதினா தெரியும், சந்திரன், சந்திரா லக்னத்துக்கு பேர் மதின்னு பேர். கதி அப்படின்னு கேட்டால் சூரியன், கதிரவனை வந்து கதின்னு சொல்லுவாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், சில பேருக்கு விதி சரியில்லைன்னா கூட மதியால் நல்லது நடக்கும், அதைத்தான் சொல்லுவாங்க, விதியை மதியால் வெல்லுதல். அப்படின்னா என்னமோ நம்ம மூளையால் அறிவால் கிடையாது, அதற்கும் ஒரு விதி வேண்டும்னா என்ன வரி பாருங்கள். இதுக்கு மேலே ஜோசியத்தில் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? விதியை மதியால் வெல்ல வேண்டும், அதற்கொரு விதி வேண்டும். அவன் தலையில் எழுதியிருக்கணும், நீ இப்படி தான் ஜெயிக்கணும்னு சொல்லி. காலத்தை வெல்பவன் அப்படின்னு சில பேருக்கு பேர் உண்டு. அந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படி நடக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் பயணத்தால் வெற்றி, பக்குவத்தால் நிச்சயம். பயணத்தால் வெற்றினா என்னன்னு கேட்டிங்கன்னா, சிறுதூர பயணம், மூன்றாம் இடம் சிறுதூர பயணம், ஒன்பதாம் இடம் சற்று தொலைதூர பயணம், பதினோராம் இடம் வெகு தொலைதூர பயணம். பயணம் அப்படின்னாலே உங்களுக்கு இன்றைக்கி நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு பழைய காலத்தில் ஒரு இடம் வாங்கி போட்டேன் சார், அது விற்குமா விற்காதான்னு தெரில, கண்டிப்பாக அதை விற்றுட்டு வரணும், அது ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன், கிடைக்குமா சார்? நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வலிமையாக இருந்தால் இது நடக்கும். ஸோ உங்களுக்கு நல்லா இருக்குது, அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை, அதற்கான முயற்சிகள் வெற்றி. மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பதனால் எந்த விதமான தொல்லைகளும் வராது, நினைத்த காரியம் ஜெயமாகும். உங்கள் இஷ்ட தெய்வமான அருள்மிகு ஸ்ரீ ராகவேந்திர பிரபுவினுடைய அருள் பூரணமாக இருக்கிறது. நீங்கள் சொல்லும் ராமநாமம் உங்களை கவசம் போல் காப்பாற்றும். கர்ணனுக்கு கவச குண்டலத்தை கொடுத்தாங்க, இது இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு. உடனே மற்றவங்கெல்லாம் போய் கேட்குறாங்க, ஏப்பா கர்ணன் மட்டும் என்ன ஸ்பெஷல் எடிட்டா, எங்களுக்கு ஏதாவது கொடுங்கங்கிறாரு. அட, அவனுக்காவது கவசம்தான் கொடுத்தோம், நீங்கள் வந்து மந்திரத்தை கவசமாக வச்சுக்கோங்க, காயத்ரி ஜபத்தை கவசமாக வச்சுக்கோ, ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை கவசமாக வச்சுக்கோ, ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை கவசமாக வச்சுக்கோ. எத்தனை இருக்குது? சொற்றுணை வேதியன் சோதி மாணவன் சொல்லிகிட்டே இருக்கலாம். தமிழில் சொல்லக்கூடிய அத்தனை தேவாரம் திருவாசகத்தை இப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்த கவசத்தையெல்லாம் எடுத்து போட்டுக்குங்க, அதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய கவசமாக இருக்கும். நற்றுணை ஆவது நமச்சிவாயம்னா, பக்கத்து வீட்டுக்காரன், முன்னாடி வீட்டுக்காரன், ஃப்ரெண்டு, பக்கத்து வீட்டுக்காரன், பொண்டாட்டி, பிள்ளை, குட்டி, புருஷன், ஏல் கடலில் போய் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாய். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவசம் இருக்கும். யார் யாரை வணங்கணும்னு இருக்கு, நீங்கள் கேட்கலாம், நிறைய சுவாமிகள் இருக்குது, யார் யார் வணங்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி பஞ்சாட்சரம், அஷ்டாட்சரம், இதெல்லாம் உங்களுடைய கவசமாக இருக்கணும். அதைத்தான் சொன்னான் கந்த சஷ்டி கவசம்னா. கவசம்னா என்னென்னா பாட்டுன்னு அர்த்தம் இல்லை, கமலை காப்பாற்றுறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி அந்த கவசங்களை போட்டுக்கொள்வது ரொம்ப நல்லது. கும்பராசி அன்பர்களுக்கு புண்ணியத்தை தேடும் நல்ல நாள். அருள்மிகு காரமடை ரங்கநாதரின் அருள் பூரணமாக இருக்கிறது. தெய்வீகமான அனுகூலம் ஏற்படும், மன நிம்மதி ஏற்படும், முகம் பொலிவாகும், மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறும். இதுவரை இருந்து வந்த மனக்கலக்கங்கள், மனக்குழப்பங்கள், இவர் நமக்கு சொந்தமா, அவர் நமக்கு சொந்தமா, இது சொந்தமா, அது சொந்தமா, எது சொந்தம்,
ஈசன் திருவடி நிழலே சொந்தம். வேறு எந்த உலகத்தில் என்னங்க சொந்தம்? என்னை ஆற்றிடவும் தேற்றிடவும் அன்னை போல் யார்? ஈரேழு ஜென்மத்திற்கும் அன்னையாக வரக்கூடியவன் பரமசிவன். அவருடைய அருள் வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் என்னங்க சொல்லியிருக்காங்க? துதிப்போர்க்கு என்னால் முடியல சார், ரொம்ப டென்ஷன் சார், வல்வினை போம்ட்டான், போயிறியா போய அப்படின்ட்டான். அப்போ எவ்வளோ பெரிய வார்த்தை. அந்த மாதிரி சித்தர்கள் வழிபாடு உங்களை வாழ வைக்கும். சிரித்த முகத்தோடு நீங்கள் தொடங்கும் இன்றைய வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் முடியும். நன்னாள். மீனராசி அன்பர்களுக்கு புதிதான பொருள் சேர்க்கை வரும், ஆடை ஆபரண சேர்க்கை வருவதற்கான வாய்ப்புண்டு. ஜென்மகுரு உங்களை வாழ வைத்து கொண்டு தான் இருக்கிறது. ஆட்சிநாதன் ராசிநாதன் நன்னிலையில் இருந்தால் புண்ணியங்கள் சேரும், மன நிம்மதி தரும். ஏற்றமிகு வாழ்க்கையை நோக்கி பயணிக்கும் நீங்கள் பக்திமிகு பாடல்களை பாடி மனதை அமைதிப்படுத்தி கொள்வது சிறப்பு. சுவாச பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு மன நிம்மதியை தரும். எனக்கு தெரிந்தவரை மீனராசியில் குறிப்பிட்ட வயதிற்கு மேல் நிறைய பேர் யோகாசனத்தை பழக்கமாக்கி கொள்வார்கள். பல் விளக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது ஒரு பழக்கம். இது எல்லாத்துக்கும் இருக்குது இந்த உலகத்தில். மீனராசிக்காரர்கள் யோகாசனத்தை அதோடு ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி யோகாசனம் உங்களை மிக அற்புதமான ஒரு காலகட்டத்திற்கு நகர்த்தி செல்லும். பக்தியும் பேரும் புகழும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்று மலர்ந்திருக்கிறது. மீண்டும் இந்நேரம் பொன்னேரம் நிகழ்வில் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ். நங்கநல்லூர், நன்றி, வணக்கம்.